தமிழ்நாட்டிற்கு தொழில் முதலீடுகளை ஈர்க்க அமெரிக்கா புறப்பட்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தமிழ்நாட்டை 2030க்குள் $1 trillion பொருளாதாரமாக மாற்றுவதே இலக்கு என திட்டவட்டம். தமிழக அமைச்சரவையில் மாற்றம் குறித்து முதலமைச்சரிடம் செய்தியாளர்கள் கேள்வி. மாற்றம் ஒன்றே மாறாதது, வெயிட் அண்ட் சி என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சூசக பதில். அமைச்சரவையில் ஏதாவது மாற்றம் இருக்குமா சார்? மாறுதல் ஒன்றுதான் மாறாதது. நடிகர் ரஜினிகாந்த் அமைச்சர் துரைமுருகன் இடையேயான நகைச்சுவையை பகைச்சுவையாக்க வேண்டாம், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள். உருவாக்கப்பட்டிருக்கிறது அமைச்சர் துரைமுருகன் இந்த ரஜினிகாந்த் விவகாரம் குறித்து நீங்க என்ன சார் சொல்றீங்க? அவங்க ரெண்டு பேரும் நீண்ட கால நண்பர்கள். அவரும் சொல்லிட்டாரு, இவரும் சொல்லிட்டாரு. அத நீங்க வந்து அவர் சொன்ன மாதிரி நகைச்சுவையாக எடுத்துக்கணும் தவிர நீங்க கருதுற மாதிரி பகைச்சுவை எடுத்துக்க கூடாது. அதுதான் அவர் சொன்னதான் நான் திருப்பி சொல்றேன். வயதான மூத்த குடிமகன் என்பதால் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராவதில் இருந்து விலக்களிக்க வேண்டும். திமுக எம்பி தயாநிதி மாறன் தாக்கல் செய்த அவதூறு வழக்கில் நேரில் ஆஜரான இபிஎஸ் நீதிமன்றத்தில் மனு. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு எதிராக அதிமுகவினர் 2வது நாளாக போராட்டம். அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உருவபொம்மையை எரிக்க முயற்சி. அண்ணாமலை உருவபொம்மை எரிப்பிற்கு போட்டியாக போராடிய பாஜகவினரை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு. இபிஎஸ் குறித்த பேச்சில் எந்த மாற்றமும் இல்லை என அண்ணாமலை திட்டவட்டம். அதிமுகவில் 70 வயதிலும் டை எடுத்துக் கொண்டு இளைஞர்கள் என கூறுவதாகவும் விமர்சனம். ஒரு ஒரு கருத்து இருக்குமாண்ணா, எடப்பாடி அண்ணன் மீது வைத்த விமர்சனம் 100% என்னை பொறுத்தவரை சரி. அதுல ஒரு பாயிண்ட் நான் பின்னாடி போக மாட்டேன். 70 வயசுக்கு மேல சில தலைவர்கள் டை அடிச்சுட்டு இளைஞர் நினைச்சுக்கிறாங்க. தமிழ்நாட்டில் சட்டவிரோத மணல் குவாரி மற்றும் மணல் விற்பனை விவகாரம். மாவட்ட ஆட்சியர்களுக்கு எதிரான அமலாக்கத்துறை வழக்கில் விசாரணையை முடித்து வைத்தது உச்சநீதிமன்றம். சென்னை ஃபார்முலா 4 கார் பந்தயத்துக்கு தடை கோரிய வழக்கை விரைந்து விசாரிக்க உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மறுப்பு. விரைந்து விசாரிக்கும் அளவுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது இல்லை என கூறி நிராகரிப்பு. அமலாக்கத்துறை சிபிஐ விசாரணை நேர்மையாகத்தான் நடைபெறுகிறதா? டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் உச்சநீதிமன்றம் கேள்வி. டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கேசிஆரின் மகள் கவிதாவுக்கு ஜாமீன். வழக்கு விசாரணை முடிந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு விட்டதால் பிணை வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவு. டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அரவிந்த் கெஜ்ரிவாலின் நீதிமன்ற காவல் மேலும் நீட்டிப்பு. செப்டம்பர் 3 வரை நீட்டித்து சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. கொல்கத்தா பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்முறையில் கொல்லப்பட்டதற்கு தொடரும் எதிர்ப்பு. மேற்குவங்க தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட்டு மாணவர்கள் உள்ளிட்ட 1000கணக்கானோர் போராட்டம். தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட முயன்ற போராட்டக்காரர்கள் விரட்டியடிப்பு. தண்ணீரை பீச்சியடித்தும் தடியடி நடத்தியும் கலைத்த போலீசார்.
அரசாங்க காவல்துறை தலைமையகத்தை முற்றுகையிட்ட போராட்டக்காரர்கள். மலையாள திரைப்பட நடிகர் சங்கத்தில் இருந்து தலைவர் மோகன்லால் உள்ளிட்ட நிர்வாகிகள் அனைவரும் ராஜினாமா. மலையாள திரையுலகில் பாலியல் புகார்கள் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் பதவி விலகல். தேனி கிடைத்துள்ளதால் அதை வைத்து பணம் சம்பாதிக்கிறீர்களா? கேரள சினிமா பாலியல் புகார்கள் குறித்த கேள்விகளுக்கு நடிகரும் மத்திய அமைச்சருமான சுரேஷ் கோபி பாய்ச்சல். இல்ல, இது நீங்களோட தீட்டையாணுன்னு நான் மனசிலாக்கணும். നിങ്ങളുടെ മീഡിയയ്ക്കുള്ള ഒരു തീറ്റയാണത്. നിങ്ങൾ അത് വെച്ച് കാശുണ്ടാക്കിക്കോളൂ, ഒരു കുഴപ്പമില്ല. പക്ഷേ ഒരു വലിയ സംവിധാനത്തിന് തകിടം മറിക്കുകയാണ് നിങ്ങൾ. ഈ വിഷയങ്ങളെല്ലാം കോടതിയിലുണ്ടെങ്കിൽ കോടതിക്ക് ബുദ്ധിയുണ്ട്, കോടതിക്ക് യുക്തിയുണ്ട്, കോടതി തീരുമാനമെടുക്കും. ഗുജറാത്തിന് അഹമ്മദാബാദിൽ കനമഴ കാരണമാക വെള്ളക്കാടാക കാഴ്ചയളിപ്പ്. சாலைகளில் தண்ணீர் தேங்கியதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது.